அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இன்றைய சட்டத்தொடரில் தான செட்டில்மெண்ட் எழுதி வைத்த பிறகு அதை ரத்து செய்ய முடியுமா, அதற்கு ஏதேனும் வழிகள் உண்டா அப்படின்ற முழு விவரங்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். நம்முடைய முன்னாடி பதிவில் தான செட்டில்மெண்ட்னா என்ன, யார் யாருக்கு எழுதி வைக்க முடியும், அது அதற்கு கட்டணம் எவ்வளோ கட்ட முடியும், பரம்பரை சொத்தை வந்து தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வைக்க முடியுமா, அதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, குடும்ப உறவினர்கள்னால் யார் யார், தான செட்டில்மெண்ட்டை குடும்ப உறவினர்களுக்கு மட்டும்தான் எழுதி கொடுக்க முடியுமா என்கிற முழு விவரங்களை பற்றியும் பார்த்தோம். தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய முடியுமா முடியாதா அப்படின்ற விவரங்களை பற்றி பார்த்தோம். ஆனால் பொதுவாக தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய முடியாது. இப்போ சொல்கிற இந்த வழக்கில் குறிப்பிட்ட அரிதிலும் அரிதான வழக்கில் தான் வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்ற முடியும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கிற அடிப்படையில், ஒரு சில வழக்குகளில் ஒரு சில நேர்வுகளில் ஒரு சில நேரங்களில் வந்து தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நான் ஒரு வழக்கு சிறு வழக்கு இந்த வழக்கை வந்து சொல்கிறேன். வழக்கின் அடிப்படையில் தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய முடியுமா முடியாதா அப்படின்ற விவரங்களை வந்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நூற்றி ஒரு வயதுள்ள சின்னப்பன் வந்து தன்னுடைய வயது முதிர்ச்சியின் காரணமாக தன்னுடைய மகன் வழி பேரனுக்கு மாசிலாமணி என்பவருக்கு தான் சுயமாக சம்பாதித்த சொத்து சுமார் 2.25 ஏக்கர் நிலத்தை வந்து தான செட்டில்மெண்ட்டாக எழுதி கொடுக்குறார். தன்னுடைய வயது முதிர்ச்சியின் காரணமாக தன்னை வந்து பராமரித்து கொள்வதற்காகவும் தன்னை பார்த்துக்கொள்வது இறுதி காலத்தில் தனக்கு இறுதி சடங்கை செய்துவதற்காகவும் தன்னுடைய சொத்தை வந்து தன்னுடைய மகன் வழி பேரனுக்கு தானமாக எழுதி கொடுக்குறாரு. மொத்தம் 6 மகன்கள் 4 மகள்கள் இருந்தபோதும் ஒரு மகனுடைய மகன் வழி பேரன் மாசிலாமணி என்பவருக்கு மட்டும் மேற்படி சொத்தை வந்து அவர் தானமாக எழுதி கொடுக்குறாரு. ஆரம்ப காலகட்டத்தில் அவர் வந்து தன்னுடைய தாத்தாவை வந்து ரொம்ப ரொம்ப பாசமாக அன்பாக பராமரிப்பாக பார்த்துக்கிட்டார் அப்படின்ற நம்பிக்கையில் இவர் போக போக பார்த்துப்பார். இவர் மட்டுமே மற்ற மகன்கள் கைவிட்ட நிலையில், மற்ற பேரன்கள் பேத்திகள் கைவிட்ட நிலையில் இவர் மட்டும்தான் நம்மளை பார்த்துக்கிறாரு. அதனால் இந்த பேரனுக்கே நம்ம வந்து எழுதி கொடுத்தோம்னா தன்னுடைய இறுதி காலகட்டம் வரைக்கும் நம்மளை வந்து நல்லபடியாக பார்த்துப்பார், தன்னுடைய ஈமக்கிரிகளையும் ஈமை சடங்குகளையும் வந்து நல்லபடியாக செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் வந்து எழுதி கொடுக்குறாரு. எழுதி வாங்கின உடனேவே மறுபடி சின்னப்பன் வந்து மாசிலாமணி சரியாக கவனித்துக்கொள்ளவில்லை. அவருடைய மருமகளும் வந்து தாத்தாவை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க, சாப்பாடு போடுறதில்ல, எந்த விதமான பேசிக் உதவியை கூட அவங்க செய்யலை. இது வந்து பல முறை வந்து அவர் முறையிடுறாரு, அவருடைய மகனுக்கிட்டையும் கெஞ்சி கேட்குறாரு, பேத்திக்கிட்ட சொல்கிறாங்க, மற்ற பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாங்க, மற்ற பிள்ளைகள் எல்லாம் என்ன சொல்லிடுறாங்க, நீ அவனுக்கு தானே எழுதி வச்சு அவனையே போய் கேட்டுக்கோ அப்படின்றாங்க. ஊரில் பல பெரியவர்களிடம் முறையிட்டு அவங்களும் முறையிடுறாங்க. ஆனால் எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படாததால் மேற்படி சின்னப்பனுக்கு யாரோ சொன்ன ஒரு அறிவுரையின் பேரில் அவர் வந்து திண்டிவனம் சப் கலெக்டர் திரு அனு அவர்களிடம் வந்து ஒரு மனுவை கொடுக்குறாரு. மண்டே பெட்டிஷனில் வந்து ஒரு மனு கொடுக்குறாரு. அந்த மனுவில் வந்து இந்த மாதிரி நான் என்னுடைய மகன் வழி பேரன் என்னை வந்து கடைசி காலத்தில் நல்லா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி நம்பி என்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் அவர் பேரில் வந்து எழுதி வச்சேன். சுமார் 2.25 ஏக்கர் நிலத்தை எழுதி வச்சதுக்கு அடிப்படையில் அதை எழுதி வாங்கின பிறகு என்னை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டார். நான் வந்து ஒரு ஓலை குடிசையில் தனியாக என்னுடைய நிலத்துக்கு ஓரப்புறமாக ஒரு குடிசை போட்டு அங்கே நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் எழுதி வச்ச மேற்படி தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்து அந்த சொத்தை வந்து எனக்கே மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் வந்து ஒரு மனுவை கொடுக்குறாங்க. நிறைய இடத்துல நிறைய கலெக்டர்களுக்கு நீங்கள் வந்து மனு கொடுத்தீங்கன்னா எந்த அளவில் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு தெரில. ஆனால் இதே மாதிரி ஒரு வழக்கு ஏற்கனவே விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுக்கப்பட்ட போது இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை எடுத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில் இவருக்கு யார் மூலமாகவும் சொல்லப்பட்டதன் அடிப்படையில் என் மேற்படி பெரியவர் 101 வயது பெரியவர் சின்னப்பன் என்பவர் வந்து இந்த கலெக்டர்கிட்ட சப் கலெக்டர்கிட்ட கொடுக்குறாரு. அதை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மேற்படி சப் கலெக்டர் அனு அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அவருடைய மகன்கள் மகள்கள் 6 பேர் மற்றும் அந்த ஊரில் இருக்கிற பெரியவர்கள் ஊர் மக்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆர்டிஓ மூலமாக ஆர்டிஓவிடம் விசாரிக்கிறாங்க. இதன் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு இறுதி அறிக்கையும் தாக்கல் செய்கிறாங்க. என்னென்னா
மகன்கள் மகள்கள் அதுக்கப்புறம் ஊர் பொதுமக்கள் ஆர்டிஓ இவர்களிடம் விசாரணை அடிப்படையில் ஆசலாமணி என்பவர் சின்னப்பனுக்கு எந்த விதமான உதவியும் செய்யலை. அவர் வந்து தனியாக ஒரு ஓலை குடிசையில் தான் சமத்தி சாப்பிட்றாரு, 101 வயசாகி தனியாக கஷ்டப்படுறாரு என்ற உண்மையை கண்டறிந்து அறிக்கை தாக்கல் செய்து தமிழ்நாடு மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2007 பிரிவு 23 படி மேற்படி தான செட்டில்மெண்ட்டை ரத்து செய்து அந்த பெரியவருக்கே திருப்பி கொடுக்குறாங்க. அது ரத்து செய்தது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஆர்டரை வந்து அந்த சார் பதிவாளர் அலுவலகத்துக்கும் உடனடியாக அனுப்பி பத்திரப்பதிவை ரத்து செய்து அதையும் வந்து பதிவு செய்கிறாங்க. உடனடியாக ஆக்ஷன் எடுத்து அந்த பெரியவருக்கு மீட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த மாசிலாமணி பே எழுதி வாங்கின பேரனுக்கும் ஒரு சவுக்கடியாகவும் தன்னுடைய தாத்தாவுக்கிட்டேருந்து எழுதி வாங்கி அவரை ஏமாத்தலாம் நினச்ச அந்த பேரனுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு செருப்படியாக அமைந்தது. இதை இந்த வழக்கை வந்து வயதான முதியவர்களுக்கு தன் சுய சம்பாதித்த சொத்தை பேரன்களுக்கு பேத்திகளுக்கு மகன்களுக்கு மகள்களுக்கு யாரேனும் ஒரு குடும்ப உறுப்பினருக்கு எழுதி கொடுத்து விட்டு இறுதியில் அனாதையாக நடுத்தருள் பிச்சை எடுக்கும் எத்தனையோ பேரை பார்க்குறோம். கோடீஸ்வரன் எல்லாம் தன்னுடைய சுய சம்பாதியத்தில் கஷ்டப்பட்டு ராப்பகலாக கஷ்டப்பட்ட சொத்துக்களை தன்னுடைய மகன்கள் மகள்கள் யாரேனும் ஒருவருக்கு எழுதி வைத்து விட்டு இன்று பிச்சைக்காரர்களாக சுற்றி வருவதை மேற்படி பெரியவர் சின்னப்பன் போல் சுற்றி வருவதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி இருக்கும் நபர்களுக்கு உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு இந்த சட்டத்தை எடுத்து சொல்லுங்கள். நீங்களும் பிற்காலத்தில் இப்படி ஒரு சட்டம் இருப்பதை தெரிந்து கொண்டு உங்களுடைய கஷ்ட காலத்தில் இப்படி உங்களை யாரேனும் ஏமாற்றும் பொழுது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஏமாற்றும் பொழுது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த சட்டமானது தமிழ்நாடு மூத்த குடிமக்கள் நலம் மற்றும் பராமரிப்பு பாதுகாப்பு சட்டம் 2007 பிரிவு 23 படி உங்களுக்கு இதில் தீர்வு கிடைக்கும். நாண செட்டில்மெண்ட்டை ரத்து செய்ய முடியாது என்று சட்டம் சொன்னாலும் இந்த மூத்த குடிமக்கள் சட்டமானது அவருடைய பராமரிக்கவில்லை என்றால் இறுதி காலத்து கட்டத்தில் அவர்களை பராமரிக்கவில்லை என்றால் மேற்படி தான செட்டில்மெண்ட்டையும் ரத்து செய்யலாம். அதற்கு அதிகாரம் வந்து அந்தந்த மாவட்ட கலெக்டர் சப்கலெக்டர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த பதிவின் நோக்கமாகும். நன்றி, வணக்கம்.